வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கோவை வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் எஸ்டிடியூ தொழிற்சங்கம் சார்பாக வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி அளவில் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணாஜிராவ் ரோடு அண்ணா மார்க்கெட் பகுதியில் எஸ்டிடியூ தொழிற்சங்க மாவட்ட தலைவர் முகமது அலி அவர்கள் தலைமையில் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக எஸ்டிபிஏ கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜே முகமது ரசூல், வடக்கு மாவட்ட தலைவர் எம்ஏ அப்துல் ஹக்கீம், மாவட்ட பொதுச்செயலாளர் கே முகமது நௌஃபல் மற்றும் எஸ்டிடியூ கிளை நிர்வாகிகள் அப்துல் சமது, ரங்கநாதன், கண்ணம்மா, ஆட்டோ அப்துல் ரஹ்மான், இப்ராஹிம், சரஸ்வதி, கோசலை, சிலோர், மணி ஆகியோர் கலந்து கொண்டு 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை முழங்கினர். தொழிலாளிகளுக்கு முழு சம்பளத்தை வழங்கிடு, தொழிலாளிகளுக்கு முழு சம்பளத்தை வழங்கிடு, பொது முடக்க காலத்தில் தொழிலாளிகளுக்கு முழு சம்பளத்தை வழங்கிடு, முழு சம்பளத்தை வழங்கிடு. மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு